திமுகல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அதனால அவர் அமைச்சராகிறாங்க. ஒன்னே ஒன்று தெரியுது, திரு ஸ்டாலின் அவர்களின் அவசரம் ஏனென்று தான் தெரியல. அமைச்சராகிறதுல இந்த தவறு இல்லை. அதே நேரத்தில் அவங்க தந்தையார் திரு ஸ்டாலின் அவர்கள் 89 சட்டமன்ற உறுப்பினர் ஆனப்ப அவங்க ஆட்சி வந்தப்ப அவர் அவங்கல இதுல ஏதோ ஒரு அவசரம் தெரியுது. அந்த அவசரத்துக்கு காரணம் என்ன என்பதை காலம்தான் உணர்த்தும். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது தான் திராவிட மாடல் ஆச்சு. புதுச்சேரி மக்கள் அப்படி ஏமாறுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வருத்தப்படுகிறார்கள். பழனிசாமி கம்பெனியோடைய தவறான ஆட்சியை அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த திமுக திருந்தி இருப்பார்கள்னு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கு ஏண்டா அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், விடியல் ஆட்சின்னாங்க, யாருக்கு விடியாமூஞ்சி ஆட்சியாக இருக்காது. அதனால் மக்கள் இங்கே கொதித்து போயிருக்கிறாங்க. அதனால் இதை பாண்டிச்சேரிங்கிறது பல 1000 கோடி கிலோமீட்டருக்கு அந்த இடம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு, அங்கே எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அங்கே விடியல் ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுப்பார்கள், அது தேர்தல் முடிவில் தெரியும்.